நீயில்லாத நாளல்ல நாளாகுமா நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா தானியேல் 2:48 தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் பேரிலும் பிரதான அதிகாரியாக நியமித்தான். தானியேலின் உயர்வை பாருங்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு உயர்வை கொடுத்தால் சாதாரணமான உயர்வை கொடுக்க மாட்டார், அசாதாரணமான உயர்வைத்தான் கொடுப்பார். ஏனென்றால் தானியேல் அந்த மாகாணத்தில் அவன் அடிமையாய் கொண்டு வரப்பட்டிருந்தான். அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று நமக்கு நன்றாய் தெரியும். அப்படிப்பட்ட அடிமையாய் இருந்தவனை அந்த தேசத்திலே அவன் பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாக உயர்த்தினான் என்றால், தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உயர்வை கொடுப்பார் என்றால் சாதாரணமான உயர்வை தரமாட்டால், நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமான உயர்வை, நமது புத்திக்கு எட்டாத உயர்வை கொடுத்து நம்மை கனம் பண்ணுகிறவர் இயேசு. ஹல்லேலூயா. இங்க நன்றாய் தானியேலின் ஜெபத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் ஜெபிப்பதற்கு முன்பு தேவனை குறித்து அவன் என்ன நினைத்திருந்தான் என்பதை கவனியுங்க. அந்த ஞானம் அறிவு நமக்கு வேண்டும். ஜெபிப்பதற்கு முன்பு அவன் தேவனை குறித்து அவன் என்ன நினைக்கிறானாம், இந்த 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நமக்கு நன்றாய் விளங்கும். அவர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபிக்கிறவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், ஞானத்தை அருளுகிறவர், நாம் அறியாத ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர், ஆக எந்த ராஜாவையும் மாற்றுகிறவர், காலங்களையே மாற்றுகிறவர். ஜெபித்தால் இத்தனை காரியங்களை அவர் செய்வார் என்று ஆழமான ஒரு விசுவாசமும் தமது தேவனை குறித்த ஒரு அறிவும் அவனுக்குள்ளே இருந்தது. அதன் அடிப்படையிலே தான் அவன் பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக வந்தான். அப்படி வந்து அவனை கர்த்தர் கனம் பண்ணினார். அந்த இரவிலே அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார். பின்பு ராஜாவுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். தேசத்திலே தானியேலை ராஜா உயர்த்தினான். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது, முழங்கால் படிடும் பொழுது, ஆண்டவர் நமது எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நமக்காக எதையும் செய்ய வல்லவர் என்ற அறிவு நமக்கு வேணும். அலையலோயா. ஆக விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பதிலே பிரயோஜனம் கிடையாது. ஆக தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பதிலளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆக ஜெபம் என்று சொன்னாலே விசுவாசத்துக்கு இன்னொரு பெயர் தான் ஜெபம். அவன் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தபடினாலே தேசத்திலே அவன் தான் ஞானி என்று தேவன் அவனை உயர்த்தினார். மற்ற பாபிலோனி ஞானிகள் எல்லாரையும் போலி ஞானிகள் என்று அங்கே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர்கள் ஞானிகள் என்று பெயர் பெற்றிருந்தார்களே தவிர அவர்கள் போலிகளாயிருந்தார்கள். அதை ஆண்டவர் ஜெபிக்கிற தேவ மனிதனை கொண்டு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிற தேவ மக்களா இருக்கும் பொழுது உங்கள் வீட்டிலேயும், நீங்கள் குடியிருக்கிற பகுதியிலேயும், வேலை செய்கிற எல்லா இடங்களிலேயும் நீங்கள் யார் என்றும், புறஜாதிகள் யார் என்றும், அவிசுவாசிகள் யார் என்றும், விசுவாசிகள் யார் என்றும், உண்மையான கர்த்தரின் பிள்ளைகள் யார் என்றும், உண்மை உள்ளவர்கள் யார் என்று நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே குடும்பத்திலே விளங்கப்பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென்.